யூடியூப் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் புதுசு புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு வீடியோ நாலு வீடியோன்னு போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக 1000 வியூஸ் 1,00,000 வியூஸ்னு போய்கிட்டிருக்கு. 1,000 சப்ஸ்கிரைபரை 2-4 ரீச் பண்ணுறாங்க. ஆனால் நானுமே ஒரு வருஷமாக யூடியூப் பிளாட்ஃபார்மில் இருக்கேன், வீடியோ போட்டுட்ருக்கேன். டெய்லி 3 வீடியோ 4 வீடியோ போடுவேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சப்ஸ்கிரைபர் யாருமே இன்க்ரீஸ் ஆக மாட்டுறாங்க, வியூஸே போக மாட்டேங்குது? நான் அப்படி என்ன தான் தப்பு பண்ணுறேன்? எல்லாரும் பண்ணுறது தான் நானும் பண்ணுறேன், என்ன தான் பண்ணுறது? தம்பி, நீ பேசுறதெல்லாம் நான் மேலே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க யாரு? நான் தான் கடவுள். கடவுளா? என்ன பண்ண போறீங்க? நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உன் கவனித்தல போக்க என்கிட்ட ஒரு சீக்ரெட் புக் இருக்கு. அதில் போட்டிருக்கேன் 5 சீக்ரெட்டான விஷயங்களை ஃபாலோ பண்ண. அதுதான் மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ படித்து தெரிஞ்சுக்கோ, யூடியூப்பில் சக்ஸஸ் எடுத்துக்கோ. அப்படியா? அந்த புக் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எங்கே போய் வாங்கணும்? தம்பி, நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது உன் எதுக்கு அந்த புக் இருக்கும்? உண்மையிலேயே நான் கண்ட கனவு நிஜமா? இந்த புக்கு தான் அதுவா? கிஃப்ட் பேப்பர்லாம் போட்டிருக்கேன், அப்போ எனக்காக தானா? இல்லை இல்லை, நான் மட்டும் ஒரு ஸ்மால் யூடியூபர் கிடையாதே. இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்களும் தானே? ஸோ வாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த 5 சீக்ரெட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுப்போம். நோ யுவர் ஆடியன்ஸ். உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. உங்களோட ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்கள் சேனலில் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் அது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் போகும். ஸோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலில் இப்போதைக்கு 5 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே, 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே, அவங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிங்கனால கண்டிப்பாக வியூஸ் அதிகமாக போகும். இரண்டாவது, நீங்கள் ஏன், அதாவது நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்லனா, உங்களை மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர், ஏன் 1,00,000 பேர் ஒரே மாதிரியான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுவாங்களே, அப்போ மக்கள் உங்கள் கண்டென்ட்டை எதுக்கு குறிப்பாக பார்க்கணும்? நீங்கள் அப்படி அவங்களுக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேமிங் கண்டென்ட் போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக்கிங்கை பேஸ் பண்ணி கண்டென்ட் போடுறீங்கன்னா, நீங்கள் போடுற டாப்பிக்லையே பல பேர் யூடியூப் கிரியேட்டர்ஸ் வீடியோ போடுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட வியூவர்ஸ் வந்து உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னா, கண்டிப்பாக அதுக்கேற்ற யூனிக்னஸ் அண்ட் கண்டென்ட் குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே திங்க் பண்ணுங்கள், கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக மக்கள் உங்கள் கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னு. உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய கண்டென்ட், நிறைய டாபிக்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேஸ் பண்ணிலாம் வீடியோ போடாதீங்க. ஒரு 3-5 டாப்பிக்கை மட்டுமே பேஸ் பண்ணி கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் யூடியூப்போட அல்கோரிதமே சேம் டாப்பிக்கில் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறவங்களோட வீடியோவை தான் அதிகமான மக்கள்கிட்ட சஜஷனாக கொண்டு போகும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புது வியூவர்ஸ் உங்கள் சேனலில் வந்து வீடியோ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. 4வது, பி ஏ ஸ்டூடெண்ட். எப்போவுமே யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே இருங்க. பெரிய பெரிய கிரியேட்டர் இருப்பாங்க யூடியூப்பில், அவங்கக்கிட்ட இருந்து என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும், அவங்க சேனலை தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறாங்க, கீவேர்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணி மக்களுக்கு யூனிக்காக தர்றாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி ஸ்டைலிஷாக அவங்க கண்டென்ட்டை முடிக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்கிட்ட இருந்து கற்றுக்கும் போது கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் சேனல் மூலமா சூப்பராக க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் லாஸ்ட்டாக, நீங்கள் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணாலுமே மக்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி பார்க்க வைக்கிற வரைக்கும் உங்கள் சேனல் கண்டிப்பாக க்ரோ ஆகாது. பிகாஸ்
ஹியூமனுடைய அட்டென்ஷனை நீங்கள் எப்போ கவர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் மக்கள் உங்களுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஒரு வீடியோவுக்கு அதிகமாக இருந்துச்சு, அதிகமான லைக்ஸ் அதிகமான கமெண்ட்ஸ் வரும்போது யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணி உங்களுடைய வீடியோவை அதிகமாக சஜஷன் பண்ணும். அப்போ அதிகமான மக்கள் பார்ப்பாங்க, அதிகமாக லைக் பண்ணாங்க, அதிகமாக கமெண்ட் பண்ணாங்க, அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண வச்சிங்க உங்கள் வீடியோஸ்லனா கண்டிப்பாக உங்கள் சேனல் குருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் யூடியூப்போட சக்ஸஸை இன்றைக்கே பாருங்கள். தேங்க்யூ நண்பா, பை.